மித்தாலஜி என்று அழைக்கப்படும் கற்பனை கதையில் தியானால் என்பவள் ரோம சாம்ராஜ்யத்தின் பெண் கடவுளாக கருதப்பட்டாள். லத்தீன் மொழியில் டயனா என்று அழைக்கப்பட்டாள். ரோமர்களின் காட்டு மிருக வேட்டையின் தேவதையாகவும் சந்திரன் மற்றும் இயற்கையின் தேவதையாகவும் வணங்கப்பட்டாள். கிரேக்க தெய்வமான அர்த்திமிஸுக்கு இணையானவளாக இந்த தியானால் கருதப்பட்டாள். இந்த டயனா என்கிற தியானால் திருமணமாகாத பெண் தெய்வம் என்று மக்கள் நம்பினர். பெண்களுக்கு குழந்தை பேறு தருபவள் என்றும் நம்பப்பட்டாள். ரோமர்கள் வணங்கிய மூன்று முக்கிய பெண் தெய்வங்கள் மினர்வா, வெஸ்டா மற்றும் தியானால் என்று சரித்திரம் கூறுகின்றது. பொதுவாக தியானாலை ஓக் என்னும் மரவகையை சார்ந்த மரக்காடுகள் மத்தியில் கோவில் கட்டி அப்போஸ்தலன் பவுல் காலத்தில் வணங்கி வந்தனர். இந்த தியானால் தன் கையில் வில்லம்பு வைத்திருந்தாள். அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள இந்த தியானால் என்கிற பெண் விக்கிரகம் பற்றியும் அதன் பின்னணியும் இதன் மூலம் வேதாகமம் நமக்கு போதிக்கும் சத்தியம் என்ன என்பது பற்றியும் இந்த வேதாகம பெண்கள் என்கிற தொடரில் எபிசோட் 16 விரிவாக பார்க்கலாம். நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனை பிரஸ் செய்து கொள்ளுங்கள். இந்த தியானாலை ஆசியா மைனர் எனப்படும் தேசத்தில், அதாவது இன்றைய காலத்தில் உள்ள துருக்கி தேசத்தில், அப்போது இருந்த எபேசு பட்டணத்தார் பெண் தெய்வமாக வணங்கி வந்தார்கள். இவளது உருவச்சிலை அற்புதமாக வானத்தில் இருந்து பூமியின் மீது விழுந்ததாக நம்பினார்கள். அது ஒருவேளை விண்ணில் இருந்து பூமியின் மீது விழுந்த ஒரு எரிக்கல்லாக இருந்திருக்கலாம். அந்த கற்சிலை கருப்பாக இருந்தது. அநேக மார்பகங்களை கொண்டு பெண் போன்று தோற்றமுடையதாகவும் காட்சியளித்தது. இதற்கு தியானால் என்று பெயரிட்டு பெண் தேவதை என்று கூறி எபேசு பட்டணத்தார் இதை வணங்கி வந்தார்கள். இவள் செழிப்பின் தேவதை என்றும் ஆசியா மைனரில், அதாவது துருக்கி தேசத்தில் வணங்கப்பட்ட தேவதைகளுக்கு எல்லாம் இவள் தாயாக கருதப்பட்டாள். இவளது சிலைகளை களிமண்ணும் மணலும் கலந்த கலவையாலும் வெள்ளியினாலும் செய்து விற்பனை செய்து வந்தனர். வீட்டுக்கு வீடு இந்த செழிப்பின் தேவதை சிலையை அநேக மக்கள் வாங்கி அதை அக்காலத்தில் வணங்கி வந்தனர். இந்த தியானாலுக்கென்று ஒரு பெரிய பிரம்மாண்டமான கோவில் ஆசியா மைனரில் மாயச்சந்தை என்று அழைக்கப்பட்ட எபேசு பட்டணத்தில் 423 அடி நீளம், 220 அடி அகலம், 60 அடி உயரத்தில் ஒரு கோவில் கட்டப்பட்டிருந்தது. இந்த கோவிலில் வெள்ளை நிற பளிங்கு கற்களாலான 127 தூண்கள் உண்டு. தமிழ்நாட்டில் மதுரையில் உள்ள திருமலை நாயக்கர் மகாலில் உள்ள சிறப்பு மிக்க தூண்களைப் போலவே இந்த எபேசு பட்டணத்தில் அமைந்துள்ள அந்த கோவிலின் தூண்கள் சிறப்பாக அக்காலத்தில் கருதப்பட்டன. இந்த 127 தூண்களில் 36 தூண்கள் மிகவும் அதிகமான சிற்ப வேலைப்பாடுகள் உடையவையாக மிகவும் பிரம்மாண்டமாக காட்சியளித்தது. இந்த கோவிலை கட்ட அந்த காலத்திலேயே பாரியன் சலவை கற்களை பயன்படுத்தினார்கள், அதாவது மார்பிள் கல்லை பயன்படுத்தினார்கள். இந்த மார்பிள் கற்களை இணைக்க தங்க தகடுகளை பயன்படுத்தினார்கள். இந்த கோயில் உலக அதிசயங்களில் ஒன்றாகவும் அக்காலத்தில் கருதப்பட்டது. அதுபோக இந்த கோவிலின் பக்கத்தில் இருந்து யாரையும் கைது செய்யக்கூடாது என்ற சட்டம் இருந்ததால் இந்த கோவில் குற்றவாளிகளின் அடைக்கலமாக விளங்கியது. எனவே எபேசு பட்டணம் குற்றவாளிகளின் உறைவிட நகரம் என்ற அக்காலத்தில் ஒரு கருத்தும் நிலவியது. இங்கே மூட பழக்கங்களுக்கு எந்த குறையும் இல்லை. எபேசு எழுத்துக்கள் என்கிற பெயரில் மந்திர தாயத்துகள் அமோகமாக அதிக விலைக்கு அங்கு விற்கப்பட்டது. இந்த தாயத்துக்கள் பயணத்தில் பாதுகாப்பு, பிள்ளை பேறு, சிற்றின்ப செழுமை, வணிகச் செழுமை, தொழில் விருத்தி போன்றவற்றிற்கு உதவுவதாக நம்பப்பட்டது. இந்த எபேசு எழுத்துக்களை கொண்ட தாயத்துக்களை வாங்க உலகின் எல்லா பகுதிகளில் இருந்தும் மக்கள் தேடி வந்து வாங்கி செல்வார்களாம். இப்படி பாவங்களும் மூட பழக்க வழக்கங்களும் நிறைந்த எபேசு பட்டணத்தில்தான் நம் அப்போஸ்தலன் பவுல் ஊழியம் செய்தார். பவுல் மற்ற இடங்களில் தங்கி ஊழியம் செய்த நாட்களை விட அதிக காலம், சுமார் 3 ஆண்டுகள் எபேசுவில் தங்கிதான் ஊழியம் செய்தார். இந்த பட்டணத்தை பற்றி சொல்லவா வேண்டும்? நிச்சயமாக பல தடைகளையும் விரோதங்களையும் பகைகளையும் சந்தித்திருப்பார். இந்த எபேசு பட்டணத்தில் தெமேத்திரியு என்கிற தட்டான் தியானாலின் கோவிலை போலவே சிறிய கோவில் சிலைகளை மிகுந்த வேலைப்பாடுகளுடன் அழகாக வெள்ளியினால் செய்து அதை விற்று வந்தான் என்று அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். ஆனால் பாருங்கள், இவ்வளவு பக்தி வைராக்கியம் மிக்க மூட நம்பிக்கைகளை கொண்ட விக்கிரகங்களுக்கும் வழிபாடுகளுக்கும் பேர் போன எபேசு பட்டணத்தில் நம் அப்போஸ்தலன் பவுல் செய்த ஊழியம் விக்கிரக வணக்கம் செய்த எபேசு மக்களிடையே ஒரு பெரிய புரட்சியையும் மாற்றத்தையும் கொண்டு வந்தது. மிகவும் பக்தி வைராக்கியமாக டயனா என்கிற தியானால் விக்கிரகத்தை வணங்கிய அநேக மக்கள் பவுல் மூலமாக கர்த்தரிடம் திரும்பினார்கள். மேலும் விக்கிரகங்களும் சிலைகளும் தெய்வங்கள் அல்ல, இயேசு கிறிஸ்து ஒருவரே மெய்யான தெய்வம் என்று அந்த மக்கள் அறிந்து கொண்டு தங்களை இயேசுவுக்கு அர்ப்பணித்தார்கள். பவுல் மூலம் இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டே வந்ததால் கைகளினால் உண்டாக்கப்பட்ட தியானால் சிலைகளை விற்பதில் ஒரு பெரிய வீழ்ச்சியும் நஷ்டமும் வியாபாரிகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் ஏற்பட்டது. எனவே தெமேத்திரியு என்பவன் தன்னுடன் சிற்ப தொழிலாளிகளை ஒன்று கூட்டி வன்மையான எதிர் நடவடிக்கை எடுத்து கழகத்தை தூண்டிவிட்டான். அதோடு மட்டுமல்லாமல் அந்த வேலையில் சம்பந்தப்பட்ட மற்ற வேலையாட்களையும் கூடி வர செய்தான்.
அவர்களிடம், இதோ பாருங்கள், நம்முடைய தொழில் முடங்கி போகும்படி பெரிய அபாயம் நேரிட்டிருக்கிறது. நம் பட்டணத்திற்கு வந்திருக்கும் பவுல் என்பவன் கைகளினால் செய்யப்பட்ட தேவர்கள் உண்மையான தேவர்கள் இல்லை என்று நம் எபேச பட்டணத்தில் மாத்திரமல்ல, ஆசியா எங்கும் அநேக ஜனங்களுக்கு போதித்து அவர்களை தன் வசப்படுத்தி கொண்டான் என்று புகார் செய்தான். இந்த காரியத்தை இப்படியே விட்டுவிட்டால் தியானாளுடைய கோவில் காலம் போக போக ஒன்றும் இல்லாமல் போய்விடும் என்றும், ஆசியா தேசம் முழுவதும் நம் தியானாளின் மகத்துவம் அழிந்து போவதற்கும் காரணமாகிவிடும், நாமும் இனிமேல் பொழப்பு நடத்த முடியாது என்று முறையிட்டான். தெமேத்திரியு மூலம் தூண்டிவிடப்பட்ட அவன் தொழில் ஜனங்கள் அவன் பேச்சால் மிகவும் வைராக்கியம் கொண்டு கோபமானார்கள். எல்லாரும் சேர்ந்து எபேசியருடைய தியானாலே பெரியவள் என்று சத்தமிட்டார்கள். பட்டணம் முழுவதும் கழகத்தால் நிறைந்தது. பவுலுக்கு வழித்துணையாக வந்த காயு என்பவனையும் அரிஸ்தர்க்கு என்பவனையும் அவர்கள் இழுத்து கொண்டு ஒருமனப்பட்டு அரங்கசாலைக்கு பாய்ந்து ஓடினார்கள். அப்போஸ்தலன் பவுல் அந்த கூட்டத்திற்கு உடனே தானும் செல்ல வேண்டும் என்று நினைத்த போது சீஷர்கள் பவுலை தடுத்து வேண்டாம் என்று சொல்லி போகவிடவில்லை. ஆனால் பவுல் எப்படியாவது அந்த கூட்டத்திற்கு செல்ல வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் அந்த நாட்டின் தலைவர்களாக இருந்த சிலர் பவுலுக்கு நண்பர்களாக இருந்ததால் ஆள் அனுப்பி, பவுலே, நீ அரங்கசாலைக்கு போக வேண்டாம், பெரிய பிரச்சனையாகிவிடும் என்று எச்சரித்தனர். அந்த கூட்டத்தில் பெரிய கூச்சலும் குழப்பமும் உண்டாகி சிலர் இப்படியாகவும் சிலர் அப்படியாகவும் பேசினார்கள். எதற்காக இங்கு கூடியிருக்கிறோம் என்று தெரியாமலே அநேகர் கூச்சல் போட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கிருந்த யூதர்களில் சிலர் அலெக்சாண்டர் என்பவனை நீ போ என்று முன்னால் தள்ளியதால் சிலர் அவனை முன்னே இழுத்து விட்டார்கள். இந்த அலெக்சாண்டர் கையமர்த்தி ஜனங்களுக்கு பதில் சொல்ல அமைதிப்படுத்த முற்பட்டான். மக்கள் அவன் யூதன் என்று அறிந்தபோது மீண்டும் எபேசியருடைய தியானாலே பெரியவள் என்று 2 மணி நேரம் எல்லாரும் இன்னும் கத்தி கத்தி சத்தமிட்டார்கள். அந்த பட்டணத்து சம்பிரதியானவன், அதாவது நிகழ்ச்சி பதிவாளர் எழுத்தாளர் என்பவன், எபேசியரே, சற்று கவனியுங்கள் என்று அவர்களை பார்த்து நிதானத்துடன், கூட்டத்தை கலைப்பதற்காக ஞானத்துடனும் பேசி செயல்பட்டதால் குழப்பம் அடங்கி அமைதியானது, எதுவாக இருந்தாலும் நியாய சங்கத்திலே தீர்க்கப்படும் என்று கூறி அந்த கூட்டத்தை கலைத்து அனுப்பிவிட்டான். பவுலும் கழகம் அமர்ந்த பின்பு சீசர்களை தன்னிடம் வரவழைத்து மக்கதோனியாவிற்கு புறப்பட்டார் என்று அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். இந்த எபேசு பட்டணத்தின் கோவிலில் வைக்கப்பட்டிருந்த டயானா என்கிற தியானால் தேவதையின் சிலை பட்டண மக்களுக்கு விக்கிரக வணக்கம் செய்ய ஏதுவாக இருந்தது. இன்றைக்கும் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் தியானாலை போன்ற விக்கிரகங்களையும் சிலைகளையும் வணங்காவிட்டாலும் நம் வாழ்க்கையில் வேறு விதமான விக்கிரகங்கள் காணப்படுகின்றது. எடுத்துக்காட்டாக 1 Samuel 15:23 சொல்கின்றபடி முரட்டாட்டம் ஒரு விக்கிரக ஆராதனை. எபேசியர் 5:5, கொலோசையர் 3:5 சொல்கிறபடி பொருளாசை, இச்சை, மோகம் என்பதும் விக்கிரக ஆராதனை தான். இதை தவிர நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய முதலிடத்தை வேறு எதற்காவது அல்லது வேறு யாருக்காவது அந்த முதலிடத்தை கொடுப்பதும் சிலை வழிபாட்டிற்கு சமமானதே ஆகும். அதாவது முதலிடம் எப்பொழுதும் நம் ஆண்டவருக்குத்தான். நம் ஆண்டவரை விட மனைவியையோ, புருஷனையோ, பிள்ளைகளையோ, தொழிலையோ, சொத்தையோ, நகைகளையோ, ஆடைகளையோ, வாகனங்களையோ, உணவுகளையோ, இசையையோ, அலங்காரத்தையோ, வளர்ப்பு பிராணிகளையோ, நட்சத்திர அந்தஸ்து உடையவர்களையோ அதிகமாக நேசித்தால் அது சிலை வழிபாடாகும். இவைகள் எல்லாவற்றிற்கும் 2ம் இடம்தான். இவைகள் தெய்வம் அல்ல, நம் ஆண்டவராகிய இயேசுவுக்கே எப்பொழுதும் முதலிடம். இயேசு கிறிஸ்து ஒருவரே மெய்யான தெய்வம். அவருக்கே நம் வாழ்வில் முதலிடம் கொடுத்து எல்லா கணத்தையும் புகழையும் மகிமையையும் அவருக்கே செலுத்த வேண்டும். 1 Yohan 5:21 சொல்கின்றபடி தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் விக்கிரகங்களுக்கு விலகி நம்மை காத்து கொள்ள வேண்டும். கலாத்தியர் 5:22-23 சொல்லப்பட்டுள்ள அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் என்கிற ஆவியின் கனிகள் நம் வாழ்க்கையில் காணப்பட்டு அதை பார்த்து மற்ற மக்கள் நம் ஆண்டவரிடம் திரும்பும்படி நாம் வாழ வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவில் தியானால் போன்ற விக்கிரக வணக்க மக்களிடையே ஊழியம் செய்து அநேகரை இயேசுவுக்குள் கொண்டு வந்தது போல, விக்கிரக வணக்கம் நிறைந்த இந்தியாவின் எல்லா இடங்களிலும் விக்கிரகங்களும் சிலைகளும் உண்மையான தெய்வம் அல்ல, இயேசுவே ஒரே மெய்யான தெய்வம் என்று போதிக்கவும் அவர்களுக்காக ஜெபிக்கவும் செய்யலாம். கர்த்தருக்கே எல்லா காரியங்களிலும் முதலிடம் கொடுத்து வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த வேதாகம பெண்கள் என்கிற தொடரில் முதல் 15 எபிசோடுகளை நீங்கள் பார்க்க தவறியிருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் உள்ளது, பார்த்து கொள்ளலாம். மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியங்களையும் அறிய நம் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள். நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலை உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள். எங்களோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.